ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்கிறார். எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணணும், ஒப்பிட்டு பார்க்கணும். இம்மையின் பாடுகள் பெருசா, மறுமையின் மகிமை பெருசா. மாம்சத்தில் நடப்பது உடனடியான ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடும். இம்மீடியட் ப்ளஷர், லாங் டைம் பெயின், உடனடி சந்தோஷம், வாழ்நாளெல்லாம் சஞ்சலம் வருத்தம். ஆக அந்த பாடுகளை குறித்து தியானிக்கும் பொழுது கூட பாடு பெருசா மகிமை பெருசான்னு சொல்லி நம்ம தியானிக்கணும். வெறும் பாடை மாத்திரம் நம்ம முன்பதாக வைத்து அதை பெருசுபடுத்தி கொண்டிருப்போமானால் மகிமையை நாம் இழந்து விடுவோம். மகிமையும் பாடம் ஒன்று ஒப்பிட்டு இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக சிலுவை இருந்தது, சிலுவைக்கு முன்பதாக கிரீடம் இருந்தது. கிரீடத்தை பார்த்தாரு, சிலுவை ஒன்றும் இல்லை, அது அப்படியே போயிடுச்சு. அந்த கிருபை நம்ம பெறுவதாக. God bless you.